ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் எப்போவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நான் கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என் வீட்டில் கம்ப்ளீட்டாக இதை டெஸ்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த ரிவ்யூவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற செப்டி டேங்க் இனிமேல் நம்ம வந்து க்ளீன் பண்ணணுங்கிற நெசசிட்டியே தேவைப்படாது. நீங்கள் லாரியை கூப்பிட்டு ஒரு தடவை 600, ஒரு தடவை 800 அந்த மாதிரி கொடுத்து 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 சுத்தம் பண்ணுங்கிற நெசசிட்டி இனிமேல் வரவே வராது. இன்னொரு விஷயம், இதை மெயினாக கொண்டு வந்தது வெறும் காசை நம்ம கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இதனால் நம்ம பயோஃபேக்டர் எந்த அளவுக்கு மாசுபடுது, அதை எப்படி சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டு லாஸ்ட் நான் எப்படி பெனிஃபிட் அடைஞ்சனோ அது மாதிரியே நீங்களும் அடையணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கம்போஸ் பண்ணுறேன். வாங்க இந்த வீடியோவில் போய் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணேங்கிற வரைக்கும், அதோட ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் இதில் கிளியர் கட் கொடுக்குறேன். வீடியோவில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில அந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் எல்லாமே நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம வந்து கழிவுநீர் தொட்டியை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம், கழிவுநீர் தொட்டியில் ரொம்பறதுனால வெளியில் எக்ஸாஸ்ட் ஆகி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நான் இதை பற்றி யோசித்து, நான் பயோசெப்டி டேங்க் க்ளீன் பற்றி நிறையா இடத்துல பார்க்கறது, இதை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன், என்னடா இது பெரிய விஷயமா இருக்குமோ, இங்கே பாருங்கள் நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி நிறையா செப்டி டேங்க்லேயே நிறையா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வருமோ, இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண செப்டி டேங்க் வந்து பண்ணிட்டோமே இதை என்ன பண்ணுறது இப்படிங்கிற மாதிரி நிறையா விதத்தில் எனக்கு வந்து மைண்டை ஒரு திங்கிங் கிடச்சிக்கிட்டே இருந்தது. பட் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணி நான் அதை பற்றி யோசிக்காமே இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற செப்டி டேங்கிறது ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதப்போ அதனால் அந்த ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருந்ததுனால சீக்கிரமே அது வந்து ரொம்பிகிட்டே இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அது க்ளீன் பண்ணுறக்கூடிய நெசசரி எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம், அதுலேருந்து வர பேட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுத்துட்டே இருந்தது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இப்போ ஒரு பயோ நம்ம வந்து எல்லப்போவுமே நம்ம வீடியோவில் போடுறது பார்த்திங்கன்னா க்ரீன் இந்தியாங்கிற ஃபார்மேட்டை நோக்கி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நிறையா சர்ச் பண்ணி ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தேன். என்னென்னா, இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மாதிரியான செப்டி டேங்க்ஸை நீங்கள் வந்து ஃபீட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தொட்டி மாதிரி ஃபிட் பண்ணுறாங்களே இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை பயோ செப்டி டேங்க் டிஃபால்ட்டாக கிடைக்குதுல அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. பட் ஆல்ரெடி செப்டி டேங்க் நம்ம வீட்டில் இருக்கும், கட்டியிருப்போம் இல்லையா, அதை எந்த அளவுக்கு நம்ம ஒரு செப்டி டேங்க்னா எப்படி இருக்கும், நார்மல் செப்டி டேங்க் அதுலேருந்து ஒரு சோக் பிட் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கு நான் எப்படி இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றின அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. இதில் அன்பாக்ஸ் பண்ணி அந்த நான் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெண்டர்ட்டேந்து பர்ச்சேஸ் பண்ணேன், நிறையா சர்வே பண்ணிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கம்போஸ் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், இது அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது ப்ரோ, அதனால் நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நான் அதோ அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேணா, நான் என் வீட்டில் யூஸ் பண்ணி 1 மந்த் கழித்து அதோட ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ கம்போஸ் பண்ணுறேன். போன மந்த் 2nd நான் வந்து என் வீட்டில் வந்து இதை அப்ளை பண்ணேன். 15 டேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக அதோட சொல்யூஷன் எனக்கு கிடச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை புஷ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நம்ம செப்டி டேங்க் ரூமோ அதுலேருந்து சோக் பிட்டில் தண்ணி வெளியில் போகும். வெறும் தண்ணி வெளியில் போனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதுலேருந்து வர ஸ்மெல் தான் பிரச்சனை. அந்த ஸ்மெல் இதில் டோட்டலாக இருக்காது, உங்கள் தண்ணி ஒரு நல்ல தண்ணியாக மாறிடும். நல்ல தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, பட் வந்து அதை வந்து செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ வந்து எப்படி அன்பாக்சிங் இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஒரு கவர் தான் வந்தது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பர்சனலாக, எனக்கு இப்படி ஒரு கவர் கொடுத்தாங்க. இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட். இந்த லிக்யூட் எதுக்கு அப்படின்னா, ஒரு பயோ கிளீனர். நீங்கள் உங்கள் செப்டி டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது, அந்த ஹாப்பிக் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஆசிட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. அதுக்காக அவங்களே வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பியூரோன்னு சொல்லி ஒரு கிளீனர் கொடுக்குறாங்க, பிரிஸ்டினோ பியூரோன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாய்லெட்டில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லாவே இதில் வந்து பெனிஃபிட்ஸ் கிடச்சிது, நல்லாவே இதில் வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரிஸ்டினோ க்ளீன் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று வரும். இந்த பவுச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் அந்த பாக்டீரியா வந்து உள்ளே இருக்கும். இதை தான் நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் டாய்லெட்டில் வந்து கொட்டி ஃப்ளஷ் பண்ணாலே நல்லா போதும். நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்,
உங்கள் டாய்லெட்டில் கொட்டி ஃப்ளஷ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், யாரும் செப்டி டேங்கை திறந்து தான் இதை ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா செப்டி டேங்க் திறக்கும்போது அதில் வர ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் இருக்கும், அது உங்களை அஃபெக்ட் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. அதை தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. நான் வந்து பண்ணேன் அப்படிங்கிறது, நான் வந்து என் வீட்டில் வந்து செப்டி டேங்க் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த பீரியடில் நான் இதை வந்து உள்ளே கரைச்சி கூட்டியிருக்கேன். ஒரு ஹாஃப் டேங்கை செப்டி டேங்கை கிளியர் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு இதை கரைச்சி உள்ளே கூட்டியிருக்கேன். அதனால எனக்கு வந்து நான் செப்டி டேங்கில் டேரெக்டாக கூட்டிட்டேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதை உங்கள் செப்டி டேங்க் உங்கள் டாய்லெட்டில் இருக்க ஃப்ளஷில் ஊற்றிட்டு ஃப்ளஷ் பண்ணுங்கள். அது போதும், உங்கள் டாய்லெட்டில் இருக்க சிங்கில் ஊற்றி ஃப்ளஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது செப்டி டேங்க் போயிடும். தயவு செஞ்சு செப்டி டேங்கை திறந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செப்டி டேங்க் கிளீனர் கிடைக்குது. இதை வந்து ஜஸ்ட் என் வாளியில் ஒரு கால் வாளி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த பவுடர் அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப, அதாவது இது வந்து ஒரு 1 லிட்டர் பெயின் பக்கெட் இருக்குல்ல, அந்த பெயின் பக்கெட் தான். அதில் ஒரு 250 to 300 ml வாட்டர் இருந்தாலே போதும், உங்களுக்கு ரொம்ப வாட்டர் தேவையில்லை. இது அந்த வாட்டர்லாம் கரையணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வாட்டர் லெவலில் எடுத்துக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1 லிட்டர் அதிகபட்ச வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். எடுத்துட்டு இதை அப்படியே எந்த பாருங்கள், இது நம்ம கையில் பட்டாலும் ஒன்றாகாது. ஜஸ்ட் நம்ம வந்து அதை அப்படியே கொட்டி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கையில் படுறதுனாலையோ இதனாலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், டேரெக்டாக நான் கொட்டி அதை வந்து ஒரு கம்பு வச்சோ இல்லைனா ஒரு கம்பி வச்சோ கலக்கிக்கிறோம். நல்லா கலக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை கொண்டு போய் நம்ம செப்டி டேங்க்குள்ளே இல்லைனா நம்ம டாய்லெட்டில் சிங்கில் கொட்டி ஃப்ளஷ் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ணேன்னா, செப்டி டேங்க் கொஞ்சம் எடுத்துட்டு அது வந்து ஒரு டேங்க் ஃபுல்லாக செப்டி டேங்கை எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதில் இதை கொட்டிட்டேன். தென் அதோட ரிசல்ட் பெட்டராகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டேங்க் எனக்கு, அது பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அந்த டேங்க் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப லென்த் வைஸ் கம்மியாக இருக்கும். அதில் நான் டேரெக்டாக அவங்க செப்டி டேங்க் எடுத்துகிட்டு போனாலும் நான் டேரெக்டாக அதில் கொட்டிட்டேன். இந்த செப்டி டேங்கோட இதெல்லாம் பாருங்களேன், எப்படி அரிச்சு இப்படிலாம் இருக்குன்னு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இதனால் சால்வ் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஒரு நார்மல் நம்ம செப்டி டேங்கில் இன்லெட் அவுட்லெட் இருக்கும், அடியில் ஸ்லட்ச் தேங்கும். அங்கே பாருங்கள், ஸ்லட்ச் எனரோபிக் பாக்டீரியாங்கிறது தான் ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா. இந்த பாக்டீரியா தான் நம்மளுக்கு அந்த ஸ்லட்ஜை வந்து ஒரு கெட்ட சக்தியாக மாற்றி அதுலேருந்து கொடுக்க போகிற நாத்தத்தை வந்து இண்டு பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம ஏரோபிக் பாக்டீரியா, அந்த வேல் மாதிரி ஒன்று கையில் வச்சு வருதில்லையே ஏரோபிக் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா வச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணலாம், இதான் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லட்ஜ் வந்து நம்ம ஏரோபிக் பாக்டீரியா அந்த அனரோபிக் பாக்டீரியாவை கில் பண்ணி ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டாக மேக் பண்ணிடும். தென் நம்ம கூட நம்மளுக்கு வர யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் க்ளீன் ஆகும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்லட்ஜ் வந்து டோட்டலாகவே இருக்காது. உங்கள் வாட்டர் வந்து செப்டி டேங்கில் இருக்கிறது வந்து ஆர்டர் ஃப்ரீ வாட்டராக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான என்விரான்மெண்டல் வேஸ்டேஜும் வராது. தென் இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது. நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் வழியாக போனீங்க அப்படின்னா இது வந்து 1300 வரும். டேரெக்டாக கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1200 அந்த மாதிரி ப்ரைஸில் கொடுப்பாங்க. இதுலேருந்து வர வேஸ்டேஜ் வாட்டரை வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் கார்டனுக்கு கொண்டு வந்து கார்டனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் 100% இதில் எந்த ஒரு ஸ்மெல் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனான விஷயமோ இருக்கவே இருக்காது. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக உங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். மிச்சம் எந்த பர்பஸ்க்கும் இந்த வாட்டர் யூஸ் பண்ண முடியாது, அந்த ட்ரைனேஜ்லேருந்து வர வாட்டர். பட் நீங்கள் உங்கள் கார்டனிங்க்கு யூஸ் பண்ண முடியும், 1% ஸ்மெல் இருக்காது. நான் 1 மந்த் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, இதுலேயும் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். அந்த காண்டாக்ட் டீட்டெயிலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை போய் அது வேணும்னு சொல்லி கேளுங்கள். நீங்கள் அமேசான் வழியாகவும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அமேசானோட லிங்க்கும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் வெண்டரும் நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் சேவ் ஆகும். நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் ஆஸ் இட் இஸ் 1300 பே பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன் டே தான், அவங்க வந்து இன்றைக்கி ஷிப் பண்ணாங்க. நான் அமௌண்ட் போட்டுட்டு இன்றைக்கி ஷிப் பண்ணாங்க, அடுத்த நாள் எனக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட செப்டி டேங்கில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட நியர்பை அது நிறைய ஸ்டேஜில் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், அது அந்த சோக் பிட் லெவலுக்கு கீழே வரணுங்கிறதுக்காக அதை ஒரு தடவை ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன பண்ணேன்னா இந்த பிரிஸ்டினோபியூர் அதை வந்து கலந்து கூட்டிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ வந்து அவாய்ட் ஃப்ரீ. உங்கள் டாய்லெட்டில் வர ஸ்மெல் கூட இப்போ டோட்டலாக எலிமினேட் ஆயிடுச்சு. ரொம்பவே பெஸ்ட் ப்ராடக்ட், அதனால தான் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.